சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை மட்டும் பத்தவே பத்தாதுங்க அதே சமயத்துல கொஞ்சம் எப்படி நடிக்கணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் நடிகைகள் குறிப்பா கொஞ்சம் கவர்ச்சியாகவும் நடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் தமிழ் சினிமா மட்டும் அல்ல இந்திய சினிமாவில ஓரளவுக்கு நிலைச்சி இருக்க முடியுங்க இப்பெல்லாம் வந்துட்டு கதாநாயகிகள் மட்டும் கிடையாது வாய்ப்பு இல்லைன்னா காமெடி நடிகைகள் கூட கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில ராஜா ராணி படத்துல நம்ம நயன்தாராவுக்கு தோழியாக நடிச்சவங்க தான் தன்யா பாலகிருஷ்ணன் இவங்க இதே மாதிரி ஏழாம் அறிவு சில படத்திலும்ட்சிகள் நடிச்சிருப்பாங்க மேலும் பல படங்கள்ல கதாநாயகிகளுக்கு தோழியாக நடிச்சிருப்பாங்க தற்போது இவங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ்ல வாய்ப்புகள் இல்லை அதனால இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பான் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க சில ஷார்ட் பிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல தற்போது தமிழ் சினிமாவிலையும் வந்துட்டு கதாநாயகி வாய்ப்புக்காக எதிர்பார்த்து இருந்து வந்துட்டு இருக்காங்க வெறும் சும்மா வந்துட்டு வாய்ப்பை எதிர்பார்த்தா நல்லா இருக்குமாம் அதனால தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் உலாவிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் சமூக வலைதளத்துல ரொம்பவே ஸ்மார்ட்டா ரொம்பவே ஹோம்லியா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தவங்க தற்போது கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதால இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தற்போது இந்த விஷயம் கொஞ்சம் ஷாக்கா இருந்து வந்துட்டு இருக்கா இருந்தாலும் இவங்களுக்கு ஹீரோயின் கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு சில வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூடம்பாக்கத்துல பேசி வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி கன்னடால வந்துட்டு இரண்டு படங்கள் வந்துட்டு கதாநாயகியாக இவங்க நடிக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் கூடிய சீக்கிரத்திலேயே தமிழிலையும் சில படத்துல வந்துட்டு இவங்களுக்கு கதாநாயகி வாய்ப்பு கொடுப்பதாக பேச்சு நிலவப்பட்டு வந்துட்டு இருக்கான் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய